நம்முடைய கலைகள் தமிழ்நாட்டுடைய கலைகள் அப்படின்னா அது கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் என்று ஒரு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்த ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். நான் அதெல்லாம் நம்ம கலைகள் இல்லை என்று சொல்ல வரவில்லை, அதுவும் நம்முடைய கலைகள் தான். ஆனால் அதை தாண்டி மக்களுடைய கலைகள், மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கலைகள், மக்களுடைய கதைகளை சொல்லக்கூடிய கலைகள், அவர்களுடைய வாழ்க்கையை வீரியத்தை வழிகளை சொல்லக்கூடிய மக்கள் கலைகள், அந்த மக்கள் இசை கலைஞர்கள் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு, நகர்ப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். அதுவும் நம்முடைய மக்களுடைய விழாவாக இருக்கக்கூடிய ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து நாம் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தமிழர் என்ற அந்த தலைநிமிர்ந்து கொண்டாடக்கூடிய ஒன்று பொங்கல். அந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னை சங்கமத்தை உருவாக்கினோம். அந்த சங்கமும் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் இந்த கலைஞர்களை கொண்டாடக்கூடிய வகையிலே கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய பல பேரில் நீங்கள் மிக முக்கியமான அந்த செய்கையை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை சங்கமம் நடந்து கொண்டிருந்த பொழுது பொங்கல் இருக்கக்கூடிய பல கலைஞர்களுக்கு நினைவிருக்கும், தேழ்மொழிக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். பொங்கலை வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் கொண்டாடுவோம். ஏன்னா எல்லாரும் ஊர்லேருந்து பொங்கல் நேரத்தில் வந்து இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக அவர்கள் இங்கே வருவதால் நாங்கள் எல்லாருமே பொங்கலை ஒன்றாக கொண்டாடுவோம். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எனக்கு தொலைபேசியில் அழைத்து எங்கே இருக்கிறார் என்றார்கள். நான் சொன்னேன் கலைஞர்களோடு நாங்கள் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது ஏன் என்னை அழைக்கவில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன் இது ஒன்றும் பெரிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இல்லை, எதுவும் நாங்கள் வந்து பந்தல்லாம் ஒன்றும் போடலை பெருசாக எதுவும் கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ள பண்ணக்கூடிய இல்லை இல்லை நீ எந்த மாத்திரம் என் விட்டுட்ட அப்படின்னு நான் கிளம்பி வரேன் என்று தலைமைச் செயலகத்திலே இருந்த முதலமைச்சர் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தேன் அந்த பொங்கல் நிகழ்வுகளிலே வந்து கலந்து கொண்டார். அப்பொழுது அங்கே நிகழ்ச்சிகளை வேறு யாருக்காகவும் இல்லை, கலைஞர்கள் கலைஞர்களுக்காக நடத்தி கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியில இரண்டு குழந்தைகள் பறை இசையை இசைத்துக் கொண்டு இன்னைக்கு பெரியவர்களாக வளர்ந்திருப்பாங்க. அந்த இரண்டு குழந்தைகள் அங்க அவ்வளவு அழகாக அந்த பறை இசையை வாசித்து ஆடி காட்டினார்கள். நாங்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளை அன்னைக்கு கை தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இரண்டு பிள்ளைகளையும் பக்கத்தில் அழைச்சு ரொம்ப நல்லா வாசிச்சிங்க, ரொம்ப நல்லா ஆடினீங்க, ஆனால் படிங்க, எங்க இவங்கெல்லாம் கை தட்டி அந்த பிள்ளைங்களுடைய படிப்பை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் அவருக்கு. அதனால் அந்த குழந்தைங்களை அழைச்சு நீங்க படி எல்லாம் பண்ணு ஆனா படிக்கிறத விட்டுறாத அப்படின்னாரு. அந்த தலைவர் கலைஞருடைய வார்த்தைகளை இன்று லயோலா கல்லூரி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.